இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 3 மாதங்களில் இல்லாத அளவிற்கு நவம்பரில் அதிகரித்துள்ளது மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. சென்ற நவம்பர் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 5.55% உயர்ந்துள்ளது. இதுவே முந்தைய அக்டோபர் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 4.87% இருந்தது. காய்கறி, தானியங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதே சில்லறை பணவீக்கம் அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக நவம்பர் மாதத்தில் உணவு பணவீக்கம் 6.61% 8.7% அதிகரித்துள்ளது. கிராமப்புறங்களில் சில்லறை பணவீக்கம் 5.85%, நகர்ப்புறங்களில் 5.26% உள்ளது. விலைவாசி உயர்வை குறிக்கும் சில்லறை பணவீக்கத்தை கொண்டே கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி அறிவித்து வருகிறது. அந்த வகையில் பணவீக்கத்திற்காக ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள அதிகபட்ச வரம்பான 6%க்குள்ளாகவே சில்லறை பணவீக்கம் உள்ளது. அதிகளவாக ஒடிஷாவில் சில்லறை பணவீக்கம் 7.65%, குறைந்த அளவாக டெல்லியில் 3.1% உள்ளது. பீகார், கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் சில்லறை பணவீக்கம் 6% உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.